இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம். இது வாலை மீன். இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கேஜி வாலை மீன், வெங்காயம் 2 தக்காளி, 1 பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி. இது ரெண்டுத்தையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவைக்கேற்ப, தனியாத்தூள், எண்ணெய், 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வந்து நான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 1-20 மினிட்ஸ் தான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து நான் முதல்ல வந்து தவாவில் போட்டு ஒரு சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யலாம். இப்படியும் வந்து நம்ம மீன் குழம்பு பண்ணலாம். இல்லை மீன் குழம்பு பண்ணிவிட்டு பச்சை வாசனை போன பின்னாடி மீனை போட்டு குழம்பு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு பண்ணலாம். அதுக்கிட்ட ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, சும்மா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போகிறோம். இப்போ நம்ம வந்து மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மீன் வந்து சீக்கிரம் குழம்பு போகாது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் 2 சைடும். இப்போ 1 சைட் கொஞ்சம் வந்த உடனே திருப்பி போட்டுட்டேன். இதே போல் எல்லா மீனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம குழம்பு பண்ணிடலாம். 1 பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், ரொம்ப போடாதீங்க. இப்போ இஞ்சி பூண்டு அதே 1 நிமிஷம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா வதங்கின பின்னாடி நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன், மிச்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா மசஞ்சிடுச்சு, நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம். இது கொதிக்கட்டும். பச்சை வாசனை போனோன்னா நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொச்சிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனெல்லாம் போட்டுக்கலாம். இது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால வந்து ரொம்ப கொதிக்கணும்னு வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மெதுவாக போட்டு
அது மெதுவா எடுத்து போடணும். ஏன்னா இல்லனா உடைஞ்சிரும். இதே மாதிரி ஃபுல்லா போடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நல்ல புளிப்பும் வந்து சேர்ந்துருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.